ஓம்கம் கணபதியே நமக, ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கோஸ்தாய தீமி தன்னோ மந்த பிரஜோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த குரு சரணம் சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா சோதரித்தின் நெஸ்தங்க வேலுக்கு ஒன்று வழங்கும் அதாவது இந்த பத்தாம் பாவத்தில் என்னென்ன கிரகம் இருந்தால் என்னென்ன பலன், அப்படியே ரத்தன் சுருக்கமாக யூடியூப் வீடியோவில் பதிவிடுகிறேன். உங்கள் அனைவரது நல்லா இருக்கும் நன்றி. லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களது அனைவரது நல்லாதருடன், எனது பெற்றோர் நல்லாசியுடன், எனது குருமார்கள் ஆசியுடன் நன்றி, வணக்கம். பத்தாம் பாவத்தில் வந்து ரெண்டாவது பாட்டு, இப்போ வந்து எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எந்தெந்த பலன் என்பதை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு பகிர்கிறேன். பத்தாம் இடமாக அமையும் ஜீவனஸ்தானமானது சூரிய பகவானுடைய வீடாக சிம்மமாகவோ அல்லது ஜனன காலத்தில் சூரியனை அமைப்பெற்ற வீடாகவோ நேர்ந்தால் அந்த ஜாதகர் எவ்விதத்திலும் அரசாங்க தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வர், அரசியலில் ஈடுபடுவர் அல்லது அரசாங்க சேவையில் அமர்வர். உத்தியோகம் நிரந்தரமானது. எத்துறையில் பணியாற்றுவராயினும் மிக சமர்த்தர். தக்க காலத்திலே தம்மை அறியாமல் உயர்ந்த பதவியும் சேவையும் கிடைக்கும். அந்தஸ்து கௌரவம் புகழும் சிறு வயதிலிருந்தே மேலோங்கி வளர்ந்து வந்திடும். பணத்தை சம்பாதிக்கும் முறையை கையாள்வதில் இவர் மிக சாதுரியமுடையவர். எல்லா துறைகளிலும் தம் திறமையை பயன்படுத்தி பணத்தை எளிதில் அடைய வேண்டும் பொழுது கருதியபடியே தேடி அடைந்திடுவர். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைவந்து நீங்கும். தைரியசாலி, கல்விமான், ஆனால் சிறு வயதில் பெற்றோருக்கு கண்டம் நேரிடும். கலை ஆர்வமுடையவர். இவருக்கு தெரியாத தொழில்நுட்பம் ஏதும் இருக்காது. மக்கள் நிகரற்றவர்களாக விளங்குவார்கள். புதிய நகரத்தையோ புதிய கிராமங்களையோ தம் பெயரால் சிருஷ்டி செய்வர். விடாமுயற்சியுடன் பணியாற்றி மேலோரின் நல்ல ஆதரவையும் அரசாங்கத்தின் நன்மதிப்பையும் பெறுவர். தம் அதிகாரம் ஓங்கும். பல மக்கள் தமக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றுவர். தம் குடும்ப கௌரவம் சிறப்புற்று ஓங்கும். பிதிராஜ சொத்தை விட சுயராஜ சொத்து அதிகமுடையவர். சிலருக்கு பிதிராஜ்யமே இல்லை என்றால் இல்லை என்றும் கூறலாம். ஆனால் இவர் படோடோபத்திற்கு அதிகமாக செலவிடுவர். சிறிது நேரம் சோம்பல் இல்லாது சுறுசுறுப்புடன் ஒழித்திடுவர். சூரிய பகவான் தனது ஏழாம் பார்வையால் இந்த ஸ்தானத்தை பார்வையிட்டாலும் மேலே கூறிய பலன்களை தெளிவுடன் கூறலாம். வியாபாரிகளாக இருப்பின் விலையுயர்ந்த ரத்தனங்கள், மருந்து, மூலிகை, ரசாயன பொருட்கள், பிராந்தி, சாராயம், ஸ்பிரிட், தைலம், வாசனை திரவியம், சந்தனம், தேன், கோதுமை முதலியவற்றில் பெரும்பாலும் ஈடுபடுவர். முழங்காலில் காயம் ஏற்படும். சிலர் சாஸ்திர ஆராய்ச்சியிலும் ஈடுபடுவர். உலக புகழையும் பெற்றிடுவர். அதாவது வந்து பத்தாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால், சூரிய பகவான் பத்தில் இருப்பது திக்பலம், விசேஷ பலம். ஜாதகத்தில் ஜன ஜாதகத்திலே திக்பலம் என்றால் ஸ்ட்ரென்த்து, அதாவது வந்து அந்த கிரகங்களுக்கு அதிகமான பலன் உண்டு. அது கணக்குன்னு போட்டுன்னா எத்தனையோ கணக்கு போடணும். இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கிறது, இது பொது பலன். சந்திரன், சந்திர பகவானை பற்றி பார்ப்போம். இந்த சந்திர பகவான் இருந்தாலும் சந்திரன் பிரத்யோகமான பார்வை இந்த ராசியின் விழுந்தாலும் இந்த ஸ்தானம் சந்திரனின் ஆட்சி வீடாகிய கடகராசியாக நேர்ந்தாலும் அந்த ஜாதகர் வெகு தைரியசாலியாகவும் திறமைசாலியாகவும் விளங்குவர். கப்பல் வியாபாரம், அரிசி உணவு பண்டம், கடலில் இருந்து கண்டெடுக்கும் முத்து, பவளம், உப்பு, மீன் வகைகள் கிரை விக்கிரம் செய்வதல், பணம் சம்பாதிப்பர். பெண்களை அழகுபடுத்தும் விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்களை விற்பனை செய்தலும் பெண்கள் ஆசைப்படி கீழ்ப்படிந்தோ அல்லது அந்தரங்க காரியதரிசியாகவோ அவர்களின் பிரியத்துக்கு பாத்திரராகியோ தொழில் புரிந்து பரிசுகள் பெறுவர். திரவியும் தேடிடுவர். பால், தயிர், நெய், வெண்ணெய், எண்ணெய், மதுபானம் இவைகளை விற்பனை செய்தலும் நஞ்சை பயிர் செய்வதிலும் வாழ வழி வகுத்துக் கொள்வர். சிலர் விதாசாகரகம் சகலகல விற்பனராகவும் திகழ்வர். சமயோசிதம் போல் எல்லாரிடம் நன்கு பழகுவர். நடிப்பு திறமை பெற்றவர். இந்த ஸ்தானத்திலே ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஆட்சி வீடுகளாகிய மேசம் அல்லது விருச்சிகமாக அமைந்தோ அல்லது செவ்வாய் பகவானின் பார்வை பெற்றோ அல்லது இந்த ஸ்தானத்தில் செவ்வாய் அமைந்தோ விளங்குமாயின் ஜாதகர் இராணுவம், போலீஸ், தீயணைக்கும் லாக்கா இவைகளில் பணியாற்றுவர். இவர் தொழில் புரியும் இடத்தில் சதா நேரம் நெருப்பு, ஆனால் உருக்காலை, சமையலறை, செங்கற் சூளை முதலியவர்களால் ஏதாவது ஒன்று தொடர்பு கொண்டிருக்கும். தீக்குச்சி, வெடிமருந்து இவைகள் தயாரிக்கும் தொழில் ஸ்தாபனங்களில் பணியாற்றுவார். இவர் ஈடுபடும்
ஈடுபடும் அல்லது இவர் மேற்பார்வையில் ஸ்தலங்கள் மிக அபாயகரமானதாக இருக்கும். எந்த காரியத்திலும் மிக துணிச்சலுடன் ஈடுபடுவர். இத்தகைய செயலில் ஈடுபடும் ஆற்றல் உடையவராகையால் இவர் திட ஆரோக்கியம் பொருந்தியவராகவும் பலசாலிகளாகவும் தைரியசாலிகளாகவும் இருந்தே தீர வேண்டும் என்பதை யோகமாக அறியலாம். இவர் சாதாரண செயலிலும் தம்முடைய முரட்டு சுபாவத்தை பயன்படுத்துவதால் அடிக்கடி விபத்தில் சிக்கிக் கொள்வர் அல்லது சரீரத்தில் காயம் ஏற்படுத்திக் கொள்வர். விடாமுயற்சியால் சொத்து தேடுவர். பல தொழில்களை அதிகாரத்துடன் அடைக்கால்வதில் சமர்த்தர். முன்கோபமுடையவர். முன் யோசனை இருக்காது. இவர்களது பெற்றோருக்கு சிறு வயதில் கண்டம் ஏற்படும். கூட பிறந்தவங்க அற்பம். தொழில் செய்வதில் திறமைசாலி. புதிய நகரங்களை இவர் பெயரால் ஸ்தாபிப்பார். சதா காலம் பெரும் முயற்சிகளில் ஈடுபடுவர். இவரை கண்டு பலர் பயந்து நடுங்குவர். கொடிய செயல்களை செய்ய தயங்கார். தாராள மனமுடையவர். பூமியிலிருந்து எடுக்கப்படும் உலோகப் பொருள் கொள்முதல் விற்பனை செய்வதிலும் துப்பாக்கி மருந்து மூலிகைகள் கூர்மையான ஆயுதங்கள் விளையாட்டு கருவிகள் ஆகிய வியாபாரத்தில் ஈடுபடுவர். இவர் சமய தொழிலும் சமர்த்தர். போட்டி பந்தயங்களில் மல்யுத்தம் குத்துச்சண்டை ஆகியவைகளில் மிருகங்களுடன் பழக சர்க்கஸில் ஈடுபடுவர். செவ்வாய் பாவக்கிரகங்களும் சேர்ந்தோ பார்வை பெற்றோ இருப்பின் சதாகாலம் பிறரை துன்புறுத்துவதிலேயே கொலை களவு போன்ற தீய செயல்களிலும் ஈடுபடுவர். சுபர்பார்வை ஏற்பட்டு பின் கொடியவர்களுக்கு கொடியவராகவும் நல்லவர்களுக்கு நல்லவராகவும் கொலை களவு போன்ற குற்றங்களை கண்டுபிடிக்கிறாகவும் சிஐடி போலீஸ். குற்றவாளிக்கு தண்டனை விளங்கும் நீதிபதியாகவும் விளங்குவர். 10 இடத்தில் செவ்வாய் நன்கு அமைய பெற்ற சிலர் ஜோதிட சாஸ்திர நிபுணராகவும் பைத்தொழிலை ஜீவனமாகவும் கொள்வர். புதன் இருந்தால் மிகவும் சமர்த்தர். பேச்சு திறமையிலே காரியத்தை சாதிப்பர். எந்நேரமும் எழுத்து வேலையில் ஈடுபட்டிருப்பர். பத்திரிகை ஆசிரியராகவும் நிருபராகவும் தொழிற்கூடங்களில் எழுத்தாளராகவும் பணியாற்றுவர். கேளிக்கை பிரியர். தந்திரமாக காரியத்தை முடிப்பர். எல்லாவற்றையும் கற்றறிய வேண்டுமென்று ஆவல் உடையவர். உண்மையுடன் உழைத்து பிறர் நம்பிக்கைக்கு பாத்திரமாவார். கடினமான வேலைகளை சுலபப்படுத்திக் கொள்வர். புதிய முறைகளை கண்டுபிடிப்பர். நுட்பமான கலைகளை எளிதில் கற்று நல்ல புகழை அடைந்திடுவர். வானநூல் ஆராய்ச்சி சாஸ்திர பயிற்சி ஓவியம் தீட்டுதல் கவி பாடுதல் விஞ்ஞான சாதனைகளில் ஈடுபடுதல் தர்க்கசாஸ்திரம் கணித நூல் ஆராய்ச்சி இவைகளில் ஊக்கம் கொள்வர். பிறருக்கு துணை புரிவதில் பிரியமுடையவர். மந்திர ஆலோசனை தத்துவ ஆராய்ச்சி இவைகளில் இவரை நாடி பிறர் பின்பற்றுவர். சுருங்கக்கூறின் இவர் மேதாவி. புதன் காட்சி வீடுகளாக மிதனம் கன்னியா ராசிகளை ஜீவனஸ்தானமாக அமைய பெற்றவர்களுக்கு மேலே கூறிய அம்சங்கள் யாவும் பொருந்தும். பொதுவாக எத்துறையில் ஈடுபடினும் பெரும் வெற்றியுடன் திகழ்வர். வியாபாரம் செய்வதற்கு மூல நிதி இவருக்கு அவசியம் வேண்டியதில்லை. பிறர் உதவி கொண்டு நல்ல லாபத்தை அடைந்திடுவர். இவர் ஜோதிட மேதையாகவும் விளங்குவர். ஆகவே அடுத்த பாட்டில் மற்ற நவக்கிரகங்களுக்கு வரும். ஆகவே உங்களுக்கு அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்படிக்கு சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம்.